x is number 1.7, sum number 3. இல்ல வந்து 4 அப்படிங்க இருக்கு சம் நம்பர் 3 பை யூசிங் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்சன் ஈக்குவேஷன் C2H6+O2 gives H2O plus CO2 அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்சனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ற ஈக்குவேஷன் ஆனா அது வந்து நம்ம மேக்ஸ்ல இப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம் ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்பன் எத்தனை இருக்குன்னா 2 கார்பன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணால் இங்கேயும் இங்கேயும் சேமாக இருக்கும் சப்போஸ் இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2 கார்பன் இருக்கும் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன் இருக்கும் இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணால் இங்கேயும் 6 ஹைட்ரஜன் வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே 3 போட்டால் 3×2 6 ஹைட்ரஜன் வர மாதிரி இருக்கும் இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இங்கே 2 ஆக்சிஜன் மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்கு அப்போ ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ இந்த சி டூக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு நம்பர் போடணும் இங்கே ஓ2க்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் வரும் H2O அந்த இடத்துல முன்னாடி ஒரு நம்பர் வரும் அதே இங்கே CO2 இங்கேயும் முன்னாடி ஒரு நம்பர் வரும் இந்த நம்பர் எதுவுமே பேலன்ஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷன்லையோ நெகட்டிவ்லையோ இருக்கவே இருக்காது ஓகே வி ஆர் சர்ச்சிங் ஃபார் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் X1, X2, X3 அண்ட் X4 சச் தட் அதாவது இங்கே போட போகிற நான் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம இந்த இடத்துல X1 இது X2 இந்த இடத்துல இது X3 இந்த இடத்துல X4 இது நெகட்டிவாக இருக்கக்கூடாது ஏன்னா பேலன்ஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன் நெகட்டிவில் வராது ஃப்ராக்ஷன்லேயும் வராது ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜராக மட்டும்தான் இருக்கணும் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியல அதை நான் X1 எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி இங்கே இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது அதை நான் X2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நம்பர் வரப்போகுது அது X3-னும் இந்த இடத்துல ஒரு நம்பர் வரப்போது அதை நான் X4 எடுத்துருக்கேன் அந்த கிவ் சிம்பிளை ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம் ஸோ அப்போ ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம் Equating the carbon, hydrogen and oxygen atoms on the left hand side of number 1 to the respective carbon, hydrogen and oxygen atoms on the right hand side of number 1. அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனையும் அதுமாதிரி ரைட் சைடில் வரக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பனையும் நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேட் பண்ணணும் அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் வி கெட் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் எத்தனை கார்பன் இருக்குன்னா 2 ஸோ அப்போ 2×X1 2X1 இங்கே வேறு கார்பனே லெஃப்ட் சைடில் இல்லை இங்கே ஒரே ஒரு கார்பன் இங்கே வந்து 2 கார்பன் இருக்குது ஸோ 2×X1 2X1 அதுமாதிரி ரைட் சைடில் போனீங்கன்னா கார்பன் தோருக்கு பாருங்கள் கார்பன் எத்தனை கார்பன் இங்கே 1×X4 X4 அப்படின்னு வந்துடும் ஸோ 2×X1 = X4 இந்த X4 அப்படியே லெஃப்ட் சைடில் தள்ளிடுங்க ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும் 2×1 − X4 = 0 இது செகண்ட் ஈக்குவேஷன் அடுத்து இப்போ கார்பன் ஈக்குவேட் பண்ணிட்டு அடுத்து ஹைட்ரஜன் ஈக்குவேட் பண்ண போகிறேன் இங்கே லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது அப்போது 6×X1 6X1 இங்கே அதுக்கப்புறம் வேறு ஹைட்ரஜனே கிடையாது இங்கே போனீங்கன்னா ஹைட்ரஜன் தோருக்கு 2 இருக்குது ஸோ 2×X3 2X3 அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கிடையாது ஸோ தென் 6×X1 = 2 2X3 அப்போ இதை 2 டிவைட் பண்ணுங்கள் 2 டிவைட் பண்ணிங்கன்னா 3X1 இதை 2 டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிட்டு X3 வரும் அது அப்படியே லெஃப்ட் சைடில் தள்ளிட்டிங்கன்னா 3×1 − X3 = 0 இது தேர்ட் ஈக்குவேஷன் அடுத்தது ஆக்சிஜன் ஈக்குவேட் பண்ணுங்கள் இங்கே ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் 2×X2 2X2 = 2 இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது 1×X3 X3 நடுவில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டுங்க இங்கே ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது அப்போ 2×X4 X4 இதெல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2X2 இந்த X3 எந்த பக்கம் போச்சுன்னா −X3 ஆகிடும் இந்த 2X4 அந்த பக்கம் போச்சுன்னா −2X4 ஆகிடும் =0 திஸ் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்போ நமக்கு 3 லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன் இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம் எப்படி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றுறதுனா A×X=O அந்த மேட்ரிக்ஸ் நான் நேம் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ற மேட்ரிக்ஸ் எப்படி சார் எழுதணும்னா X1 உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் X1 கோஎஃபிஷியன்ட் 2 அந்த 2 எடுத்து இங்கே எழுதியிருப்பேன் இங்கே X1 கோஎஃபிஷியன்ட் 3 அதை இங்கே எழுதியிருப்போம் இதில் X1 கிடையாது அதனால நான் 0 போட்டேன் ஓகே அப்போ X1 கோஎஃபிஷியன்ட்லாம் ஃபர்ஸ்ட் காலமாக எழுதியிருப்போம் அது மாதிரி X2 கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் செகண்ட் காலம் இதில் X2 இல்லை 0 இதுலையும் X2 இல்லை 0 இதில் X2 கோஎஃபிஷியன்ட் 2 அதனால 2 மட்டும் போட்டிருக்கேன் தென் X3 கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் தேர்ட் காலமாக எழுதணும் இதில் X3 கிடையாது அதனால 0 போட்டிருக்கேன் இதில் X3 கோஎஃபிஷியன்ட் −1 இதில் X3 கோஎஃபிஷியன்ட் −1 அடுத்து அது ஒரு காலமாக எழுதியாச்சு தென் X4 கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஃபோர்த்து காலமாக எழுத போகிறேன் X4 கோஎஃபிஷியன் பாருங்கள் −1 இங்கே X4 கிடையாது அதனால 0 போட்டிருக்கேன் இதில் X4 கோஎஃபிஷியன்ட் −2 அப்போ இதுதான் A-ன்ற மேட்ரிக்ஸ் இந்த வேரியபிளாக விட்டுட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிப்போம் அடுத்து இதில் கேபிட்டல் எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் என்ன சார்னா இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் என்னென்ன வேரியபிள் இருக்குது X1 X2 X3 அதை ஒரு காலமாக எழுதுனா அது கேபிட்டல் எக்ஸ் அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஓன்றது என்ன சார்னா இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் சார் ரைட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு 0 0 0 அதை மட்டும் எடுத்து எழுதிங்கன்னா 0 0 இருக்கிறதுனால அதுக்கு நான் ஓ நேம் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷனை நான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன்
matrix equation மாத்தினதுக்கு அப்புறம் ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஓன்ற மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எழுதினா இதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஓன்ற மேட்ரிக்ஸையும் ரெண்டு ஒன்னா சேர்த்து எழுதணும். இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுன்றதுக்காக ஒரு வெர்டிக்கல் லைன் மட்டும் நடுவில் கூட்டிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்தால் தான் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் ரோ எக்குவலன்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்லி எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரோ எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட் ரோ அசிரிஸ் எழுதுகிறேன், ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த டூ இருக்குல்ல, இந்த டூ கீழே ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோ ஆக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஜீரோ தான் இருக்குது, அப்போ இந்த த்ரீயை மட்டும் ஜீரோ ஆகணும். எதை பேஸ் பண்ணினா ரோ ஒன்னை பேஸ் பண்ணி ஜீரோ ஆகணும். ஸோ அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள், ஆர் டூ சேஞ்சஸ் டூ டூ ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன். அதாவது இந்த ரோவை த்ரீயாலையும் இந்த ரோவை டூவாலையும் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணுவோம், சிக்ஸ்ன்னு வரும். சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நம்ம ஈஸியாக ஜீரோ ஆகும். ஸோ அதை நான் ரஃபில் போடுறேன், டூ ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன். ஆர் டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ, மைனஸ் ஒன் இன்ட்டு டூ டூ, மற்றெல்லாம் ஜீரோ ஆகிடும். அது மாதிரி ஆர் ஒன் எடுத்துக்கிட்டு அதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ், இது ரெண்டும் ஜீரோவாக இருக்கனால ஜீரோ ஆகிடும். லாஸ்ட்லேயும் ஜீரோ இருக்குது, தென் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ. ஸோ அதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ண கிடைக்கூடிய வேல்யூ பாருங்கள், ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ, இது ப்ளஸ் த்ரீ ஜீரோ. இது அப்படியே எடுத்து செகண்ட் ரோவாக எழுதி பண்ணிதான், ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ த்ரீ ஜீரோ. அடுத்தது ரோ த்ரீயில் ஆல்ரெடி நமக்கு ஜீரோ தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிங்க, அதை நம்ம சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து டூ இருக்குது, அந்த டூ கீழே உள்ள ரெண்டு எலமெண்ட்டையும் ஜீரோ ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் ரோவு போகும்போது ஃபஸ்ட் நம்பர் இங்கே இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே டூ இருக்கிறதுனால இந்த ரெண்டு ரோவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ அசிட் எழுதிங்க, ரோ டூ இன்டர்சேஞ்சஸ் டு ரோ த்ரீ, ஏன்னா இதில் ஜீரோஸ் அதிகமாக இருக்குது முன்னாடி, அதனால் இந்த நம்பர்ஸ் நான் முன்னாடி கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போகும்போது ரோ டூவையும் ரோ த்ரீவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்க, ரோ த்ரீல இருந்த ஜீரோ டூ மைனஸ் ஒன் டூ ஜீரோன்றது அப்படியே அங்கே மேலே போயிடும். இந்த செகண்ட் ரோவை கொண்டாந்து தேர்ட் ரோவை எழுதிங்க, செகண்ட் ரோ எழுதி தேர்ட் ரோ எழுதி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி எழுத வேண்டியதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு கீழே ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு, அடுத்து செகண்ட் ரோவில் மொதல் எலமெண்ட் இதுதான் அது கீழே உள்ளது ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்தது, இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோ ஆகும். ஸோ இப்போ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்தாச்சு. ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும், ரேங்க் ஆஃப் ஏஓ, அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ. ஏனா இதை மட்டும் பார்க்கணும், ஏஓனா ஜீரோவை சேர்த்து பார்க்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏஓன்றது என்ன சார், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருப்பாருங்க, இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது. அப்போ மூணு ரோலையுமே நமக்கு நம்பர்ஸ் இருக்குது, எல்லாமே ஜீரோ ஆச்சுனாலும் அதுக்கு பேர் ஜீரோ ரோ, இது ஜீரோவே ஆகலை, எல்லாமே ஜீரோ ஆகலை. அப்போ எல்லா ரோலையுமே நமக்கு நம்பர் இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ மூணு ரோலையுமே நமக்கு என்ன இந்த நம்பர் இருக்கிறதுனால ரேங்க் வந்து த்ரீ. ஏ மட்டும் பார்க்கும்போது ரேங்க் த்ரீ தான், ஏவும் பார்க்கும்போது ரேங்க் த்ரீ தான். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட இது கம்மியாக இருக்குது, நமக்கு எத்தனை அன்னோன் இருக்குது, நாலு அன்னோன், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர், நாலு அன்னோன் எடுத்துருக்கோம். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ரேங்க் கம்மியாக இருக்கிறதுனால சிஸ்டம் என்னவாக இருக்கும்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷன். ஓகே, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ரேங்க் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், கன்சிஸ்டண்ட்னா சொல்யூஷன் கிடைக்கும், அது நிறைய சொல்யூஷன் இருக்கும், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அந்த மெனி சொல்யூஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டு ஃபைண்ட் த சொல்யூஷன், த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு த மேட்ரிக்ஸ். அதாவது லாஸ்ட் ஸ்டெப் வந்துச்சு இல்லையா, அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன செய்யணும் சார் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றணும். லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்துச்சுன்னா இதற்கு பாருங்கள் இந்த ஸ்டெப் அப்படியே வந்து நம்ம திரும்ப இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணி எழுதி பாருங்க, எழுதிட்டு அந்த வேரியபிள் போட்டுங்க, எக்ஸ் ஒன் ஒய் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ, ரைட் சைடில் இருக்கிறது ஜீரோ. இப்போ அப்படியே மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள், டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன், இது ரெண்டு ஜீரோ ஆகிடும், மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஃபோர், எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். அடுத்த ரோ போனீங்கன்னா டூ இன்ட்டு எக்ஸ் டூ டூ எக்ஸ் டூ, மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் த்ரீ, தென் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அடுத்த ரோ போய் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா இது ரெண்டு ஜீரோ ஆகிடும், மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ, தென் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன். மொத்தம் இருக்கிறது நாலு வேரியபிள், ஆனால் இங்கே கிடைக்கிறது மூணு ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. அதாவது ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும், அது நீ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இது ஒன்று எடுத்துக்கலாம். நான் டேக் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா இருக்கிறது மூணு ஈக்குவேஷன். அடுத்தது நமக்கு அங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நாலு வேரியபிள் இருக்கும், அதனால் அப்படி நம்ம சால்வ் பண்ண முடியாது, அதனால் ஏதாவது ஒரு வேரியபிளை கான்ஸ்டன்ட்டாக நம்மளே எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் எக்ஸ் ஃபோரை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டி இன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர், ஃபோரில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள்,
Fourth equation enna 2 into x1 minus x4 equal to 0. இதுல x4 பதிலா t ஐ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2x1 minus t equal to 0. இந்த minus t அதுக்கு தள்ளுங்க plus t ஆயிடும். 2x1 equal to minus t. அடுத்து 2 மல்டிபிளிகேஷன் இருக்குது. அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷன்ல வந்துரும். சோ x1 equal to t by 2. x1 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சப்ஸ்டிட்யூட் x4 equal to t. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6ல சப்ஸ்டிட் பண்றேன். 6 இருக்குல்ல அந்த 6th. அந்த 6th ஈக்குவேஷன் எடுத்துங்க. minus 2x3 plus 3x4 equal to 0. இதில் x4 பதில t சப்ஸ்டிட் பண்ணா minus 2x3 plus 3 into t equal to 0. அப்படியே இந்த 3t அந்த பக்கம் தள்ளுங்க minus 3t ஆயிடும். minus 2x3 equal to minus 3t. அப்ப ரெண்டு பக்கம் minus minus cancel ஆயிட்டு then x3 equal to 3t by 2. ஏன்னா 2 மல்டிபிளிகேஷன் வந்தா டிவிஷன் ஆயிடும் minus minus cancel ஆயிடும். ஸோ x3 find out பண்ணியாச்சு. ஸோ x1 find out பண்ணிருக்கோம், x3 find out பண்ணிருக்கோம், x4 அடுத்து x2 find out பண்ணியாகணும். So, x2 find out பண்ணுறதுக்கு substitute x3 equal to 3 by 2 and x4 equal to t. இது ரெண்டுமே நான் கொண்டு போய் 5th equationல substitute பண்ணுறேன். 5th equation என்ன 2x2 minus x3 minus 2x4 equal to 0. இல்லை substitute பண்ணுங்க 2 into x2. x2 போய் போட்டுக்கோ minus x3. x3 நுடைய வேல்யூ இது இருக்கு 3 by 2 minus 2 x4 நுடைய வேல்யூ t. substitute பண்ணுங்க. அப்படியே ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க 2x2 minus 3t. இது அப்படியே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 into 2 4 ஆயிடும். அப்போ minus 4t divided by 2 equal to 0. இப்போ minus 3t யும் minus 4t நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இருக்கும் minus 7t அப்படின்னு வரும். minus 7t by 2. இப்போ இந்த minus 7t by 2 அந்த சைடு தள்ளிங்கன்னா ரைட் சைடு போகும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ அடுத்து இங்கே ஒரு 2 மல்டிபிளிகேஷன் இருக்கும் அந்த டிவிஷன் ஆயிடா 2 into 2 4 ஆயிடும். ஸோ x2 equal to 7t by 4. ஸோ இப்போ நாலுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய எல்லாம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் வந்து நம்ம வேல்யூ கிடச்சிருக்கும். எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாமே பார்த்தா மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனில் வர நம்பர் வந்து என்னவாக இருக்கும்னா 4 இருக்கும். அதில் பாருங்கள் இதில் 2 வந்திருக்கும், இதில் 4 வந்திருக்கும். அப்போ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது நம்ம ஏன்னா அவங்க வந்து வரக்கூடிய நம்பர் இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாமே நமக்கு முழு நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. ஸோ அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே 2 இருக்குது, இதில் 4 இருக்குது. அப்போ ஒரு 4 நம்ம எக்ஸ் ஃபோர்னுடைய வேல்யூவை நம்ம 4 எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக கேன்சல் ஆகிட்டு நமக்கு முழு நம்பராக வரும். இதுவும் நம்மளே எடுக்கிற வேல்யூ தான், எக்ஸ் ஃபோர்னுடைய வேல்யூ நம்ம எடுக்கிறது. ஸோ அப்போ எக்ஸ் ஃபோர்னுடைய வேல்யூ 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டி பை டூ. ஸோ அப்போ டி டூ டீனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பை டூ தட் ஈஸ் ஈக்குவல் டு 2. அதை கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ பாருங்கள் 2 அப்படின்னு ஒரு முழு நம்பராக கிடைக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸ் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் டூ ஈக்குவல் டு 70 பை 4. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் 70 பை 4. இதில் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஈக்குவல் டு 70. டீனுடைய வேல்யூ 4 இஸ் டிவைட் பை 4. 4 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 7. அடுத்தது எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 3t பை 2. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 3 இன்ட்டு டிக்கு பதிலாக 4 போடுங்க. 4 இஸ் டிவைட் பை 2. 4 இன் டூயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். 3 இன்ட்டு 2 6 ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் த்ரீனுடைய வேல்யூ 6. ஸோ இப்போ எல்லாம் பாருங்கள் முழு நம்பர் இப்போ 2 7 6 வந்துடும். ஸோ இது இங்கே எக்ஸ் போ நம்ம சார் 2 எடுத்து போடலாமா, 2 எடுத்து போட்டிங்கன்னா அது மறுபடியும் ஃப்ராக்ஷன் ஆகிடும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 4 இருக்கிறதுனால அங்கே மேக்ஸிமம் அந்த டினாமினேட்டரில் எது பெரிய நம்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த பெரிய நம்பரை எடுத்து நீங்கள் எக்ஸ் வந்து எக்ஸ் 4 4 எடுத்தால் தான் நமக்கு இங்கே எல்லாமே முழு நம்பராக கிடைக்கும். ஓகே, அதனால் எடுத்த முழு நம்பர் நான் எக்ஸ் அப்போ கிடைச்சது எக்ஸாக இல்லாமல் முழு நம்பராக கிடச்சிச்சு 2 7 6 4. இப்போ அந்த கிவன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு எக்ஸ் ஒன்னோட வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் 4. அப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடும் பாருங்கள். 2 C2 H6 plus 7 O2 gives 6 H2O plus 4 CO2. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் கார்பன் இந்த சைடு எத்தனை இருக்குன்னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 2 இன்ட்டு 2 4. அப்போ அங்கே கார்பன் பாருங்கள் 4C வந்து இருக்கும். அப்போ கார்பன் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ 6 இன்ட்டு 2 12. 12 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 6 2 இருக்கும். அப்போ 6 இன்ட்டு 2 12 ஆகிடும். அப்போ ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள் இங்கே 7 இங்கே 4 7 இன்ட்டு 2 14. இங்கே ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 2 8. இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ 8 plus 6 வந்து 14. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு.